காத்துக்கிருப்பு கலை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னாரு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியமாலேன்னு? அது ஆக்சுவலி உங்களுக்கு நெகட்டிவ் சைட்ல தான் பண்ணுமா? எனக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும்? நான் ரெண்டு வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் ரெண்டு வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு வயசு. அப்பையில இருந்து சின்ன வயசுல இருந்து நான் காதலிச்சேன். அந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டல காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் யூடியூப் விட்டு நல்ல வீடியோவா போடுவேன், இல்லைன்னா யூடியூப் விட்டே போறேன். வெளியே போங்க. ஐயோ ஜெ ராஸ்கல்ஸ். இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணவங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? நான் திருந்திடுறேன், யூடியூப் விட்டு போறேன். நினைக்கிறீங்க எனக்கு தேவை கல்யாணம். என்னப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னா சரிதான், ஆம்பளைக்கு குறி வைக்கிறானே டக்குன்னு மைக்க குடுத்துட்டு திரும்பிட்டான் பார்த்த பக்கம். அந்த பாயா இருக்கணும்டா. சார் நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. என்னோட வெறி வந்து கல்யாணம் ஆகிற வெறி வந்து நின்றுச்சுன்னா நான் வந்து யூடியூப் விட்டு போயிடுவோம் சார். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேர்றதுதான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்க. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன். ஆம்பளை ஆம்பளை ஒரு நியாயம் வேணாமாடா? உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கோம். அம்மா